வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் பீஸ்ட். அந்த பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரை வச்சு அந்த படத்தோட கதை நானே சமர்ஸோ நம்மளால ஈஸியாக கொஞ்சம் கணிக்க முடியும். ஐ மீன் என்னால் கொஞ்சம் கணிக்க முடியும், ஏன்னா சின்ன வயசுல இந்த ஸ்கில் இருக்கு. இது வந்து என்னால் எதுக்குமே வந்து பயன்படுத்த முடியல. ஸோ அதுக்கான சோர்ஸ் என்கிட்ட இப்போ இருக்கு. ஸோ அதனால பீஸ்ட் படத்தை என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பீஸ்ட் படத்தை ட்ரெய்லரை பார்த்துட்டு கதை சொல்லலாம் அப்படின்றதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம பீஸ்ட் படத்தை கதை என்னன்னு பார்த்துடலாம். அதாவது நான் பீஸ்ட் படம் பார்த்த வரையும் இதோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன். பார்த்தோன்னா இதோட கதை என்னன்னு என்னால் கணிக்க முடிஞ்சதை வச்சு நான் இப்போ கதை என்னன்னு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க், இல்லைன்னா அது பேர் மால், அதுக்குள்ளே வந்து தீவிரவாதிகள் கூந்துடுறாங்க. தீவிரவாதிகள் கூந்தனாங்க உள்ள மக்களை பூரா சிறை பிடிச்சிடுறாங்க. அதாவது மணி ஹீஸ்ட்டு சீரீஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனது, அது பார்த்து எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் இது மாதிரி தான் சீன் வரும். அதுக்காக நான் மணி ஹீஸ்ட் படத்தை தான் பீஸ்ட் படமாக எடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரல. அதே மாதிரி தான் இதுலேயும் சீன் வருதுன்னு தான் நான் சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிடிச்சி வச்சிடுறாங்க. அப்படி போலீஸ் எல்லாம் அப்படியே பதடி போகிறாங்க, ஆஹா பின்னா பண்ணுறது அப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவர் விஜய் சார் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே வந்து நம்ம விஜய் சார் ஹீரோ இருக்காரு. ஸோ அவர் இருக்கிறது எவ்வளோ வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அப்போ விஜய் சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடாலி மட்டும்தான் விஜய் சார்கிட்ட இருக்குது. அந்த கோடாலியை வச்சுட்டு அங்கே உள்ள ஹைஜாக் பண்ண வில்லன்களில் ஒருத்தனை மட்டும்தான் விஜய் சார் சாவடிக்காரு. அந்த ஒருத்தனை சாவடிச்சுட்டு அவன்கிட்ட உள்ள கன்னை எடுத்து அங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையும் எப்படி காப்பாற்றுறாரு, எப்படி காப்பாற்றி வெளியில் கொண்டுட்டு வர்றாருன்றது தான் இந்த படத்தோட கதை. அதாவது இது வந்து நான் அப்போ சொன்னது வந்து செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னா, விஜய் சாருக்கு வந்து ஒரு மிஷன் வருது. அந்த மிஷனை முடிக்கிறதுக்காக இவர் வந்து அரபு நாட்டுக்கு போகிறாரு. அங்கே உள்ள தீவிரவாதிகளை வந்து இவர் வந்து கொலை பண்ணுறாங்க. விஜய் சாரோட டீம் வந்து கொலை பண்ணுறாங்க. அதுக்காக அந்த தீவிரவாதி என்ன பண்ணுறாங்க, இவங்களை பழி வாங்கி ஆகணும்னு நம்ம நாட்டு அரசியல்வாதியை பயன்படுத்தி இங்கே வந்து இவங்களை ஹைஜாக் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து அரசியல் ப்ளஸ் தீவிரவாதி, இது ரெண்டுக்கும் நடுவில் விஜய் சார் வந்து எப்படி மக்களை காப்பாற்றுறாரு எப்படி காப்பாற்ற போகிறாரு, இதான் வந்து கதையாக இருக்கு. ஏன்னா விஜய் சார் கூட சொல்கிறாரு, நான் வந்து அரசியல்வாதி இல்லை, நான் வந்து சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை காப்பாற்ற போகிறாரு. அதான் இவரோட வந்து இவரோட வேலையே மக்களை எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படின்றது தான். இவருக்கு வந்து அரசியல்வாதிகள்லாம் நிறைய ப்ரெஷர் தருவாங்க, அதெல்லாம் மீறி இவர் எப்படி அந்த மக்களை வந்து காப்பாத்துறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ட்ரைலர் பார்த்த வரையும் 80% நான் வந்து கணிச்சதுன்னா இதான் படத்தோட கதையா இருக்கும்னு நான் வந்து கெஸ் பண்றேன். நீங்க ட்ரைலர் பார்த்தவங்க படம் வந்து எது மாதிரியான கதை நீங்க கெஸ் பண்ணீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம படத்தை வந்து எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம வைரமுத்து சாரே சொல்லியிருக்காரு, வைரமுத்து கவிஞர் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஒரு படமும் ரிலீஸ் ஆகுறது வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து சமம்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்களே இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு படம் வந்து எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்னு. அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். விஜய் சாரோட பீஸ்ட் படம், அதாவது நம்ம நெல்சன் இயக்கத்தில் வரப்போகிற பீஸ்ட் படம் வெற்றி பெற தல ரசிகனா என்னுடைய வாழ்த்துக்கள். தளபதி விஜய் சார் ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தளபதி ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெயிட்டிங் ஃபார் மூவி. நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான அல்ல போட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.